நீங்க சரி அப்புறம் இந்த கண்ணாடி உடைச்சு காட்டுறது அதெல்லாம் இருக்குதா நம்ம இதுல. வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய் ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். ரொம்ப நாளா எனக்கு ரெக்குயர்மெண்ட், அதாவது என்கொயரிஸ் வந்துட்டே இருக்கிறது. டிவி அவன் போட்டு உடைச்சு காட்டுறான், மிதிச்சு காட்டுறான், நீ மட்டும் என்ன எதுவுமே பண்ணாம இருக்கே, புடவையால் கசக்கி கிசி காட்டுவேன், வீடியோ போட்டுருந்தா அந்த டிவியை நாங்க வாங்கி வச்சு போடலன்ட்டு எனக்கு போன் பண்ணி அசிங்கமா திட்டாத குறைதான். அதுவும் பிரதீப் எல்லாம் பாத்தீங்கன்னா, அக்கா நீ போட போறியா இல்லையா, நான் இன்னும் டிவி வாங்காம இருக்கேன்னு எனக்கு ஆர்டர் எல்லாம் போட்டிருக்காங்க, அதுக்காக ஒரு பெஸ்டான ஒரு ஷாப்க்கு வந்திருக்கோம். ஹலோ ஜி, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே சொல்லுங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்க கடை பேர் ஃபர்ஸ்ட் டைம் வேற போட்டிருக்கோம். அப்படியா, முதல்ல தேங்க்யூ, இவங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவா இருக்கும். நீங்க இதுவரைக்கும் பார்த்த வீடியோஸ்ல இது பெஸ்டான வீடியோ இருக்கும் நம்புறேன். இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, இல்லைனாலும் பரவாயில்ல கமெண்ட் பண்ணுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பா நம்மளுடைய கடைப்பேர் வந்து RRR Enterprises, ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ். ஏன்னா ஒரு 8 இயர்ஸா நம்ம பண்ணிட்டு இருக்கோம், நிறைய கஸ்டமர்ஸ்க்கு தெரியும், நிறைய சேனல்ஸ்ல பாத்துருப்பாங்க. நம்மளுடைய ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ் வந்து திருச்சியோட மெயின் பிரான்ச்சா கொண்டது. திருச்சியில ரெண்டு இருக்கு, சேலத்துல ஒண்ணு, கோயம்புத்தூர்ல ஒண்ணு, சென்னையில ரெண்டு, அரும்பாக்கம் ஒண்ணு வந்து டுவர்ட்ஸ் மேற்கு பக்கம், இன்னொன்னு கிழக்கு பக்கத்துல. ஒரே இடத்துல ரெண்டு 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 இருக்கு. ஏன்னா இப்ப அந்த பக்கத்துல இருந்து இங்க 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்காக தான் இந்த அரும்பாக்கம். அரும்பாக்கம் மெட்ரோவுக்கு கீழேயே நீங்க வந்திருப்பீங்க, உங்களுக்கு தெரியும், அங்கனையே கீழேயே இருக்கு. இன்னொன்னு மேடவாக்கம் பக்கத்துல, சந்தோஷபுரம் தாம்பரம் பக்கத்துல ரெண்டு பிரான்சஸ் இருக்கு. ஓகே, டிவி எல்லாரும் குடுக்குறாங்க, ஏங்கிட்ட இந்த ஸ்பெஷலா இருக்கு, அது என்னன்னு சொல்லிடுங்க. நம்மளுடைய ஸ்பெஷலே RR நாளே காம்போ தான். நம்ம கஸ்டமர் 100 பேர் ஃபோன் பண்றாங்கன்னா அதுல 60 பேர் ரெக்குயர்மெண்ட் பண்றது காம்போ என்ன வச்சிருக்கீங்க, ஸ்பெஷல் காம்போ என்ன. அதே மாதிரி நிறைய இடங்கள்ல காம்போ குடுக்குறாங்க, அதெல்லாம் நம்மளை பார்த்து இந்த கத்துக்குட்டிங்களா இருப்பாங்க. என்னன்னா அவங்க ஏதாவது லோக்கல்ல ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு உள்ள பொருளை சேர்த்து சேர்த்து கொடுக்குறது, நம்ம அந்த மாதிரி கொடுக்குறது இல்ல. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ், லைக் ஜெப்ரானிக்ல ஆரம்பிக்கிற மிக்ஸி, பட்டர்ஃப்ளை மிக்ஸியா இருக்கட்டும், எல்லாமே பிராண்டட் தான். ஜென்ரலா வந்து காம்போ ஆஃபர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி டிவி சேல்ஸ் பண்றாங்க, ஜென்ஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் அந்த வூஃபர் பாக்ஸஸ், ஸ்பீக்கர் பாக்ஸஸ், ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது, பெல்ட் கொடுக்கறது அப்படி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த டைம் நமக்காகவே வந்து மிக்ஸி கொடுத்துருக்காங்க, ஹார்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் எல்லாம் ஃபேமிலியோட வந்துடலாம்ல. சரி அப்புறம் இந்த கண்ணாடி உடைச்சு காட்டுறது அதெல்லாம் இருக்குதா நம்ம இதுல? நம்ம அதை நாங்க யூஸ்வலா உடைச்சு காட்டுறது, ஈவன் அதை நாங்க வன்மையாவே கண்டிக்கிறோம். எங்களோட சேனல் நிறைய சேனல்ஸ் நாங்களும் எதுக்கு உடைக்கணும், டிவி உடைக்க வாங்கல, தண்ணி ஊத்துறதுக்கு வாங்கல, அதை உடைச்சு காட்டுறதுக்கு. நாங்க சண்டை போடுவோம்ல, இங்க இருந்து மாமா ஏன் இப்படி பண்ண இப்படி போ, இப்போ இந்த டிவி இருக்குல்ல இது ஐபிஎஸ் டிவி, இந்த அளவுக்கு நீங்க குத்துவீங்களா? இல்லங்க, நாங்க இப்படி குத்த மாட்டோம், இப்படி போட்டுறோம், அப்படி கண்டிப்பா டிவி உடைஞ்சிரும். இப்போ அந்த உடைக்கி அந்த கான்செப்டே உடைஞ்சிரும் தானே, அவங்க உடைச்சு காட்டுறதே வியூஸ் நிறைய போகணும் தானே. டிவி அப்படி சுத்தி உடைப்பாங்க, டிவியை கட் பண்ணி சொல்லிட்டு அதுக்கப்புறம் டிவி உடைஞ்சாச்சு, உடையாத ஒரு டிவி புது டிவி எடுத்து பிளக் பண்ணிட்டு அப்படிதான் பண்றாங்க. அதுதான் ஏன் பண்ணணும் நானே ரைஸ் பண்றேன். அப்ப இது போட்டா உடையும், டெஃபினட்டா உடையும். இப்ப இதை போட்டா உடையுது, இப்ப நான் கையை வச்சு அடிக்கிறேன் இதெல்லாம் உடையும், இது உடையாது. ஒரு ரிமோட் இருக்கு, இப்ப இந்த ரிமோட் வச்சு அடிக்கிறேன், எதுவும் ஆக போறது இல்ல. ஓகே, இது தாங்க சண்டையில போட்டு உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரிமோட்டோட சண்டை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரம் பண்ணோம், பாத்திரம் பந்த விட்டு எரியுது, சப்பாத்தி கட்டை கரண்டி எல்லாம் போட்டுறாதீங்க, டிவில காட்டாதீங்க, அதுலதாங்க மொத்த டிவி போகுது, அதுதாங்க அதுதான் எங்களுக்கு பிளஸ் தான் இல்லன்னு சொல்லல. என்னென்ன அப்படியே ஒண்ணு விடாம டக்கு டக்குனு ஒப்பிச்சு விட்டுறேன். நம்மள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ்ல கஷ்டப்படுறவங்க கேக்குறதுக்காகவே 19 இன்ச்சஸ் டிவி இருக்கு. 19 இன்ச்சஸ் டிவி வெறும் 3200ல இருந்து நம்ம ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எல்இடி டிவியா சொல்றீங்க? அது எல்சிடி டிவி பேட்டர்ல வரும். எல்இடி டிவின்றது 24 இன்ச்சஸ்ல இருந்து நம்மள்ட்ட ஸ்டார்ட் ஆகுது. வெறும் 4800 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா 24 இன்ச்சஸ்னுடைய நான் ஸ்மார்ட் ஃப்ரேம் மாடல்ல வரக்கூடிய 24 இன்ச்சஸ் டிவி வந்துடும். ஒரு எல்இடி டைப்ல பாக்குறீங்க, 24 இன்ச்சஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 86 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம ட்ரிபிள் ஆர் பிராண்ட்ல, யூவி பிராண்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பிராண்ட் வந்து கம்ப்ளீட்டா யூவி.
இதே உங்களோட ஓன் manufacturing, நம்மளோட ஓன் manufacturingல வரும். ஓகே. ஆமா. எங்க இருக்கு உங்க manufacturing unit? திருச்சி. திருச்சி. திருச்சில இருந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம சப்ளை பண்றோம். நம்ம எல்லா பிரான்சஸ் அண்ட் நம்மள்ட்ட இருந்து வாங்குற எல்லா டீலர்ஸும் நம்ம சப்ளை பண்றது. ஓகே. 24 inches உடைய full HD TV just for 4800 ரூபாய்க்கு 24 inches உடைய full HD TV frame model நம்ம கொடுத்துட்டோம். சூப்பர் ஜி. இதுலயே 32 inches உடைய non smart TV இங்க ஓடிட்டு இருக்கு இல்லையா, ஃப்ரேம்லெஸ் மாடல், பிரஸ்லெஸ் மாடல், ஃப்ரேம்லெஸ்ல நான் பியூர் ஐபிஎஸ் டிவிங்க. இந்த டிவி வெறும் 6500 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த டிவி நீங்க எடுத்துக்கலாம். இந்த டிவி 6500 ரூபாய் வெறும் 6500 ரூபாய். இது எல்இடில ஃபுல் எச்டி டிவி. இதோட கிளாரிட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதுலயே உங்களுக்கு ஸ்மார்ட்ல வேணும். இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே புதுசு புதுசா கிரைண்டரே வந்து கையில அரைக்கிறது கிடையாது. அதே மாதிரி டிவி அப்படிதான், நீங்க மொபைல கனெக்ட் பண்ணி வைஃபைல கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் மிரரிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், கூகுள்ல இருந்து எல்லாமே நீங்க பாத்துக்கலாம். இந்த டிவி பாத்தீங்கன்னா 1 GB ராம், 8 GB மெமரி உள்ள டிவி ஆனது வெறும் 7800 இருந்து நம்ம 6200 பிரைஸ். என்னங்க ஸ்மார்ட் டிவி வெறும் 7800 இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே ரேம் கொஞ்சம் அதிகமா வேணும். ஒரு இன்டீரியர் வில்லேஜ்ல இருக்கேன், எனக்கு ரேம் அதிகமா வேணும். 216 எடுத்துக்கோங்க, வெர்ஷன் 11 அந்த டிவி வெறும் 8800 ரூபாய்க்கு உங்களுக்கு 1000 ரூபீஸ் கூட கூட ரேம் அதிகமா. இதுலயே யூவி பிராண்டோட ஒரிஜினல் கூகுள் டிவி. நிறைய டிவி ஸ்மார்ட் டிவியே கூகுள்னு சொல்லிட்டு வெளியில வந்து போய் சொல்லி வித்துட்டு இருக்காங்க, அதுக்கு ஸ்மார்ட் கிடையாது. ஸ்மார்ட் டிவி வேற, ஆண்ட்ராய்ட் டிவி வேற. கூகுள் ஒரிஜினல் கூகுள் தான் ஆண்ட்ராய்ட் டிவின்னு வரும். அந்த டிவி வந்து நம்மளுடைய 6200 பிரைஸ்ல வெறும் 9800 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் கூகுள் டிவி நம்ம கொடுக்குறோம். இதுலயே எல்ஜியினுடைய வெப் வாய்ஸ் சொல்லுவாங்க, வெப் வாய்ஸ்னா வேற எதுவும் கிடையாது. இந்த மாதிரி ரிமோட் வந்துடும் உங்களுக்கு. இந்த மாதிரி டிவில வந்து பிரஸ்லெஸ் மாடல்ல சேம் அதே 216 வந்துடும். இந்த மாதிரி வெப் வாய்ஸ்ல மேஜிக் ரிமோட்டோட வாய்ஸ் அக்சஸோட வந்துடும். இந்த டிவி ஜஸ்ட் 10,800 நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அந்த டிவி நீங்க எடுத்துக்கலாம். என்ன நம்ம பேசுறதுல அது கேட்டுக்கோ, நம்ம சொல்றதுல அது செஞ்சிடும், அதுவே இவ்வளவு எல்லாமே அது பண்ணிடும். ஆமா, ஹிட் யுவர் ஹஸ்பண்ட் சொன்னா அது அடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு டிவி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா லேடிஸ் அந்த ஃபர்ஸ்ட் வாங்குவாங்க. அது உங்களால முடியாது, சாத்தியம் இல்ல ராஜா, சாத்தியம் இல்ல. ஃபியூச்சர்ல உங்களுக்கு கண்டிப்பா அதெல்லாம் வந்துரும். ஏன்னா இப்ப 3D 4D எல்லாம் வந்துருச்சு இல்லையா, அதுதான். அப்ப போட்டி போட்டு ஜென்ஸ் லேடிஸ் தனித்தனியா வாங்குவாங்க, வீட்டுல ஒரே ரணகலம் தான். கண்டிப்பா கண்டிப்பா. சரி ஓகே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா 32 inches எனக்கு பத்தாது, கொஞ்சம் ஷோகேஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, கொஞ்சம் பிரீமியமா பாக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த பாருங்க, இந்த டிவி உங்க கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். இது 40 ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் பாத்தீங்கன்னாலே தெரியும். 40 inches டிவிங்க, நல்ல கிளாரிட்டியா இருக்கும். ஃப்ரேம்லெஸ்ல பிரஸ்லெஸ் மாடல் வித்வுட் வாய்ஸ்ல உள்ள டிவி, வெறும் 11,800 ரூபாய்க்கு நம்ம யூவி பிராண்ட்ல நம்ம டிவி கொடுக்குறோம். ஓகே. வித்வுட் நாய்ஸ் என்ன சொன்னீங்க? வித்வுட் வாய்ஸ், ப்ளூடூத் இருக்காது, இதுல வாய்ஸ் இருக்காது. இதுல எனக்கு ப்ளூடூத் வேணும், வாய்ஸ் வேணும், யூடியூப்ல நான் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பண்ணிக்கிற ஆசைப்படுறவங்க வெறும் 1000 ரூபாய் கூட கொடுங்க, 12,800 ரூபாய் கொடுங்க. இதே டிவி நீங்க 4K ஃபுல் 4K சப்போர்ட்ல ஃபுல் எச்டி டிவி எடுத்துக்கலாம். சூப்பர் ஜி. இப்போ இந்த கஸ்டமைசேஷன் கேட்டாலும் நீங்க பண்ணி தரீங்களா? டெஃபினட்லி. கஸ்டமைசேஷன்னா இருக்குறது எனக்கு 4K ல கொடுங்க, எனக்கு இது வேண்டாம் அது வேணும்ன்ற மாதிரி நீங்க மாத்திக்க முடியும். ஆப்ஷன் இருக்கு. இதே 40 அடுத்து பாத்தீங்கன்னா 43, நம்மளுடைய அதிகமா சேல் ஆகுற டிவி பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 43 தான் அதிகமா போவோம். இல்ல 43 பத்தி பேச, 43 கிட்டத்தட்ட யூவி பிராண்ட, நிறைய நீங்க பிராண்டட்ல போனா 2 variant 3 variant சொல்லுவோம், பட் நம்மளுடைய யூவி பிராண்ட் கிட்டத்தட்ட 6 variant டிவி வச்சிருக்கோம். 6 variant, பட் நம்ம அன்பார்ச்சுனேட்டா நம்ம மாட்டிருக்க 2 தான் மாட்டிருக்கோம். இது ஒரு பேசிக். இது வந்து 13,800 ல இருந்து 43 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். இது ஃப்ரேம்லெஸ்ல 2 GB ரேம், 16 GB வெர்ஷன் 11 ஃப்ரேம்லெஸ் பிரஸ்லெஸ் மாடல்ல ஐபிஎஸ் பியூர் ஐபிஎஸ் ஸ்மார்ட் டிவி. தோரை இங்கிலீஷ்லாம் சூப்பரா பேசுது. இந்த டிவி பத 13,800 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 13,800. இதுலயே எனக்கு ப்ளூடூத் வாய்ஸ் வேணும் அப்படினா just ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 14,800 ல எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபாய் வெச்சுக்கோங்க. எந்த டிவி வேணுமோ அதோட நீங்க என்ன தேவையோ அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலயே எனக்கு 2160 ரெசல்யூஷன் ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு MI, Realme, Samsung, whatever அந்த மாதிரி டிவி நீங்க எடுக்கும்போது கிட்டத்தட்ட 30,000 க்கு மேல போனா மட்டும்தான் 2160 அல்ட்ரா HD டிவி நீங்க எடுக்க முடியும். பட் நம்மளுடைய ஈவி பிராண்ட்ல ஆர்ஆர் என்டர்பிரைசஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 16,000 ரூபாய் கொடுங்க, நீங்க ஒரு 4K டிவி எடுத்துட்டு போயிருங்க. 16,000 வெறும் 16,000 2160 ரெசல்யூஷன்ல 16,000 ரூபாய்க்கு நீங்க அந்த டிவி எடுத்துக்க முடியும். அதே 43 இன்ச்சஸ்ல எனக்கு கூகுள் ஒரிஜினல் கூகுள் இருக்கா இருக்குங்க. வெப் வாய்ஸ் எனக்கு 4K வேணாம், 2K கொடுங்கன்னா 2K வெப் வாய்ஸ் நம்மள்ட்ட இருக்கு. 18 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2K வெப் வாய்ஸ், 19,800 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 4K வெப் வாய்ஸ், 4K அல்ட்ரா ஓஎல்எட். அது வந்து 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபாய்க்கு மேல எல்லா பிராண்டர்லயும் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ஆர்ஆர் என்டர்பிரைஸ் வெறும் 19,800 ரூபாய்க்கு சொல்லி தர மாத்தமே கிடையாது. சொல்லி அடிக்கிறோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஏதாவது நீங்க வேற பிரான்ச்ல கேட்டேன்,
போங்க நம்மளோட ரிவ்யூஸ் நம்மளோட கஸ்டமர் ஃபீட்பேக் ஒரிஜினல் ஃபீட்பேக் பத்தி நான் பேசுறேன். அதே மாதிரி நீங்க கடைக்கு போன உடனே நம்மளோட எல்லா பிரான்ச்சிலும் இந்த டேபிள் காட்டுவாங்க. இந்த டேபிள் என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய காம்போ டிவியோட பொருள் மத்த பொருள் சேர்த்து எடுக்கிறாங்க இல்லையா. ஏன்னா ஒரு சில பேருக்கு நான் ஒத்த பொருள் எடுத்தா பிடிக்கவே பிடிக்காது, அஞ்சு செட்டை எடுத்தாதான் ஆறுவாங்க. அதே மாதிரி புருஷங்களை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டு வரதே பெரிய விஷயம். அப்ப காம்போவா இருந்தா பெட்டரா இருக்கும்ல. அப்ப ஒன்னு ஒன்னா எல்லாத்துக்கும் நம்ம தாஜா பண்ணணும். கண்டிப்பா ஒரு 20,000 ரூபாய் பொருளை நம்ம 16,000 ரூபாய்க்கு நானே காம்போ ரெடி பண்ணி நாங்களே கம்பெனில வச்சிருக்கோம். அது இல்லாம இந்த மாதிரி டிவியோட ரேட் காட்டிடுவாங்க. இதுல நீங்க பாத்தீங்கன்னாலே இதை நான் சைட்ல அட்டாச் பண்றேன், நீங்க கிளியரா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பாத்துக்கலாம். இதை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க, நீங்க வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணாலும் இதை உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவாங்க. அதனால மாத்தி பேசிருக்கிறதுக்கு சான்சஸே இல்ல. நீங்க ஷோரூம்ல இந்த டேபிள் காட்டி எனக்கு இந்த ரேட்டு குடியானு நீங்க கேட்டு வாங்கிட்டு போய் சட்டையை புடிச்சு கேட்டு வாங்கிட்டு கண்டிப்பா கேட்டு வாங்கிட்டு மாத்திரைக்கு வாய்ப்பே இல்ல. இதுக்கு அடுத்து 43 அப்புறம் 50 வந்து கொஞ்சம் ஹை செக்மெண்ட், கொஞ்சம் பெரிய டிவி 50-55-65 இருக்கலாம் ஹை செக்மெண்ட். 50 இன்ச் டிவி ஸ்டார்டிங் எங்க இருக்குன்ற மட்டும் சொல்லிடுறேன். 50 இன்ச் நீங்க மேல ஓடிட்டு இருக்க இந்த டிவி பாத்தீங்கன்னா வெறும் 19,800 நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் 19,800 பெரிய டிவி. அதே 50 வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4K இருக்கு, கூகுள் இருக்கு, வெப்ஓஎஸ் இருக்கு. வெப்ஓஎஸ் பாத்தீங்கன்னா 28 கூகுள் 26 நார்மல் 4K அல்ட்ரா டிவி 24,000 கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயே 55 இன்ச் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா 26,000 ரூபாய் நம்புவீங்களான்னு தெரியல. 26,000 ரூபாய்க்கு இங்க ஓடிட்டு இருக்கு இல்லையா இந்த டிவி 26,000 ரூபாய் இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் பார் மாடல் வேணும் அப்படின்னா இன்னொரு 1,000 ரூபாய் கொடுக்கும், 27,000 எடுத்துக்கலாம். அதுலயே கூகுள் டிவி 31 வெப்ஓஎஸ் டிவி 34 நம்ம 666 கொடுத்துட்டு இருக்காங்க. 65-38,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க எல்லா இடத்துலயும் விசாரிங்க, எல்லா இடத்துலயும் 44,000-45,000 ஸ்டார்டிங்கே சொல்லுவாங்க ஒரு அசம்பிள் டிவி. பட் நம்மள்ட்ட 38,000 நீங்க கொடுத்துட்டு நீங்க 65 இன்ச் டிவி எடுத்துட்டு போயிட முடியும். அதுல 75-80-75 58,000 நம்ம டிவி இருக்குங்க. நான் கூவி விக்கிறேன் நம்ம பையன் ஒருவேளை சிந்த மாட்டேங்கிறான். வெளியில 1,00,000-1,50,000 சொல்லிட்டு 3 வருஷம் பிராண்டிங் இல்ல, எவ்வளவு அசம்பிளிங் டிவில வந்து 3 வருஷம் மாத்தி கொடுக்குறேன், 3 வருஷம் மாத்தி கொடுக்குறேன், அதை போய் வாங்கிட்டு நாளைக்கு டிவி ஒரு மாசத்துல உடச்சது, நீ உடச்சதுக்கு நான் ஏன் மாத்தி கொடுக்குறேன். அப்புறம் என்ன கான்செப்ட்ல அது சொல்றாங்கன்னு தெரியல. பட் நாங்க அதை சொல்றது இந்த உடச்சா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, தண்ணி பட்டா ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. அதை நாங்க டேபிள்லயே நீட்டா எழுதி கொடுத்துறோம். அதனால என்ன சொல்லி சேல்ஸ் பண்றீங்க? அதே மாதிரி சர்வீஸ் சென்டர் நிறைய இடங்கள்ல டிவி சேல் பண்றதோட பாக்கெட் வாங்கி ஜோபி வாங்கிட்டு போயிடுறாங்க. நாங்க அதை பண்றது கிடையாது. எங்களுடைய எல்லா பிரான்சஸ்க்கு மேலையும் நம்மளுடைய சர்வீஸ் சென்டர் இருக்கும். இப்ப நீங்க வந்ததுக்கு மேலே நம்ம எல்இடி சர்வீஸ் சென்டர் பாத்துருப்பீங்க. நம்மளோட டிவி மட்டும் கிடையாதுங்க, நீ வெளியில வாங்கின வேற கம்பெனி டிவி சோனி சாம்சங் என்ன வாங்கினதுங்களோ அந்த டிவி கொண்டு கொடுங்க, நாங்க ஒரே நல்ல சர்வீஸ். தெய்வமே தெய்வமே எங்க தெய்வமே இருந்த இவ்வளவு சொல்லவே இல்ல. என் பிராண்ட் மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படி எல்லாம் சொல்லாம இந்த அளவுக்கு பண்றது ரொம்ப பெரிய விஷயம். இதான் சின்ன பிள்ளைங்க கிட்ட வியாபாரம் பண்ணணும்ன்றது. சரி, அந்த காம்போக்கு வந்துடலாமா? ஓகே, இப்ப நீங்க பாக்கக்கூடிய இது வரைக்கும் எல்லாருக்கும் நான் காட்டிட்டேன். உங்களுக்கு உங்க சப்ஸ்கிரைபருக்கு என்னடா ஸ்பெஷல் காம்போ வச்சிருக்கேன் ஊர்ல இல்லாத காட்ட போறேன்னா டெஃபினட்டா ஊர்ல இல்லாதான் காட்ட போறேன். போ மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேஷ் பண்ணிட்டாரு. என்ன ஊர்ல இல்லாத காட்ட போறீங்க? காட்டுங்க காட்டுங்க, அப்படிதான் நினைச்சேன் சொல்லிட்டீங்க. இப்ப இங்க பாத்துட்டு இருக்க காம்போ உங்க நீங்க உங்களுடைய அனுபவத்துல இது எவ்வளவு இருக்கும்? ஒரு 43 டிவி இருக்கு, ஒரு செப்ரானிக் ஹோம் தியேட்டர் இருக்கு வெளியில 3,000 ஹோம் தியேட்டர், இந்த மிக்சி வெளியில 3,200 ரூபாய் எல்லாமே சேர்த்து நீங்களே ஒரு காம்போட ரேட் சொல்லுங்களேன். ஒரு 70,000-50,000 வரலாம். இல்ல இந்த காம்போ வெறும் 18,000 ரூபாய் தான். ஐயா சாமி, டிவி ஸ்மார்ட் டிவி 43 ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி, இது கூடவே உங்களுக்கு SS-ல உள்ள இந்த ஹாட் பாக்ஸ் பிளஸ் செப்ரானிக் 4.1 ஹோம் தியேட்டர். நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணுங்க எல்லாத்தோட ரேட்டு. இந்த கிரீன் ஷர்ட் 550 வாட்ஸ் 3 ஜார் 1 இயர் வாரண்டியோட உள்ள இந்த ஹெட் இது பிளஸ் ஸ்டெபிலைசர் வால் மவுண்ட் எல்லாமே சேர்த்து செட்டா கொடுத்துறேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம RRR-ல வெறும் 18,000 ரூபாய்க்கு நீங்க சொல்லி வாங்கிட்டு போயிருங்க. என்னங்க சொல்றீங்க? வெறும் 18,000 ரூபாய் தான். வெறும் 18,000. இதோட பெரிய அதிர்ச்சியான என்னன்னா இங்க இருக்க எல்லா பொருளுமே 1 இயர் வாரண்டியோட கொடுத்துறோம்ல. என்ன ஐயா சொல்றீங்க ஐயா? பிராண்ட் வாரண்டி இருக்கு, எல்லாமே பிராண்ட் வாரண்டி இருக்கு. இப்ப நார்மலா நான் ஏதோ வெளியில உள்ள ஏதோ ஒரு லோக்கல்ல உள்ள கடைகள்ல போயிட்டு ஒரு 1,000-2,000 ஒரு பொருளை வாங்கிட்டு வந்து வாரண்டி எல்லாம் கொடுத்துட முடியும். பட் நாங்க எதுவுமே பண்றது எடுக்கிற எல்லா பொருளுமே அந்தந்த கம்பெனியோட 1 இயர் வாரண்டியோட நம்ம 1,00,000 கொடுங்க. உங்களுக்கு கல்யாண சீர்வரிசைக்கான எல்லா பொருளும் நம்மளுடைய திருச்சி மெயின் பிரான்ச்ல, நம்ம ஒண்ணு டிவி மட்டும் விற்கிறவங்க கிடையாது.
ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, மொபைல்ஸ், நீங்க என்ன எடுக்கிறனாலும் ஒரு தடவை ஆர்ஆருக்கு கால் பண்ணி இந்த மொபைல் எனக்கு ஓப்போல ரெட்மில எடுக்க போறப்பா எனக்கு ரேட் சொல்லு. நீங்க அடிச்சு சொல்றேன், நீங்க வெளியில இருக்க எந்த பிரான்ச்லயும் எந்த ஷோரூம்லயும் வாங்குறத விட மினிமம் 4000-5000 டிஸ்கவுண்ட் இருக்கும். ஒரு ஐபோன் சாம்சங் நீங்க ஹை வேரியன்ட் 160,000 எடுக்கிற போனேன் அடிச்சு சொல்றேன், 110,000 வெறும் 148,000 சாம்சங்கோட அல்ட்ரா 24 வெறும் 85,000 நான் குடுக்கறேன். வாங்க நீங்க குரூப்ல நான் ஷேர் பண்றேன் எங்கள்ட்ட என்னென்ன போன் இருக்கு, அதே மாதிரி டபுள் டோர் ஃபிரிட்ஜ் நார்மலா தாராளமா போடுங்க. என்னோட முகத்தை நீ அங்கேயும் பாக்கலாம். என் பேர் ராஜ்குமார், நீங்க எங்களை டேக் பண்ணலாம் ஆர்ஆர் என்டர்பிரைஸ். அதனால எதுவுமே கிடையாது, நம்மளுடைய ஆர்ஆர் என்டர்பிரைஸ்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர். இது இல்லாம நம்மளுடைய பர்னிச்சர் ஐட்டம்ஸ் ஃபேமிலி டிஸ்கவுண்ட் சென்டர்னு சொல்லிட்டு திருச்சியில இருக்கக்கூடிய அந்த கடையும் நம்மளோட டேப்ல உள்ள கடை தான். அந்த கடையில உங்களுக்கு என்ன வேணாலும் நீங்க எல்லா பர்னிச்சர் ஐட்டமே நீங்க ஷோரூம்ல வாங்குறத விட 25% டெஃபினெட்லி டிஃபரெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ்ல உங்க வீட்டுக்கு நாங்க டெலிவரி கொடுக்கறோம். சூப்பர் ஜி, ஆனா இந்த காம்போ செம்ம ஹைலைட்டடா இருக்கு. ஃப்ரீ டெலிவரி எப்படி ஜி? டெலிவரி வந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்குள்ள உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னா 1000 முன்பணம் கொடுத்துருங்க. நிறைய இடத்துல வந்து வீடியோ எடுக்கும் போது எனக்கு பணமே தர வேணான்னு அப்புறம் டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் சேர்த்து சொல்லி உங்கள்ட்ட இதா பண்ணுவாங்க. பட் நாங்க அந்த மாதிரி பண்றது கிடையாது. அப்பவே இருந்தே இப்ப இப்படிதான் எந்த சேனல் நாங்க பார்த்தாலும் சொல்றது 1000 முன்பணம் கொடுத்துட்டு உங்க அட்ரஸ் போன் நம்பர் கொடுத்துருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ள 24 மணி நேரம், சென்னைக்குள்ள மட்டும் முடிஞ்ச அளவுக்கு 1 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல நாங்க டெலிவரி பண்ணுவோம். நீங்க காலையில பண்ணா மத்தியானம் வந்துருமா? சென்னைக்குள்ள நாங்க 3 மணி நேரத்துக்குள்ள டெலிவரி கொடுத்துறோம். சூப்பர் ஜி. சரிங்களா. இன்ஸ்டாலேஷன் நம்மள்ட்டே ஒரு டீம் இருக்காங்க, அவங்க வந்து மாட்டுவாங்க. அவங்களுக்கான சார்ஜஸ் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஏன் அதையும் ஃப்ரீயா கொடுக்க வேண்டியது? ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் பண்ற வெளியில தான் அதான் 13 ரூபா டிவி 18 ரூபா சொல்றாங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. நம்ம ஹோல்சேல் எல்இடி கடை சொல்லிட்டோம் இல்லையா, அதனால அந்தந்த பொருளுக்கான ரேட்டு என்னமோ. எனக்கு இந்த மிக்சில எனக்கு 50 ரூபா லாபம் போதுங்க, இது எனக்கு வித்தா 20 ரூபா லாபம் போதுங்கன்னு நினைக்கிறேன். நான் நிறைவா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் ஐயா இப்படி ஒரு மனிதரை தான் தேடி கொண்டிருந்தோம். நன்றி ஐயா ராசா. இது 18,000 ரூபாய் கம்மி தான், இருந்தாலும் என்னால முடியல, இது கூட எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு பட்ஜெட் கொடுங்க இல்ல இஎம்ஐ கொடுங்கன்னு கேட்டா கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அசம்பிளிங் டிவில ஏகப்பட்ட கம்பெனிஸ் வச்சிருக்காங்க, யாருமே நான் உங்களுக்கு பஜாஜ் இஎம்ஐ தரேன், ஹெச்டிஎஃப்சி இஎம்ஐ தரேன்னு சொல்ல மாட்டாங்க. எங்கள்ட்ட பஜாஜ் இஎம்ஐ இருக்கு, நாங்க அப்ரூவல் கொடுத்து பஜாஜ் இஎம்ஐ பண்ணிட்டு இருக்கோம், யாருமே பண்ணல. கிரெடிட் கார்டு இஎம்ஐ இருக்கு, டெபிட் கார்டு இஎம்ஐ எல்லாமே அவைலபிள் இருக்கு. 0% பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நீங்க 15,000-20,000 கொடுக்குற இடத்துல ஒரு 2,000-3,000 கொண்டு கொடுத்துட்டு நீங்க 10 மாசம் 12 மாசத்துக்கு நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து போயிடலாம். சூப்பர் ஜி. இதுக்கு கூட ஒரு 18,000 ரூபீஸ் கூட இஎம்ஐ நாங்க ரெடி பண்ணி தரோம்ன்றாங்க. ஹேட்ஸ் ஆஃப் ஜி. சாமி சொன்னது மட்டும் இல்லாம 9,000 ரூபாய்க்கு ஒரு ஆஃபர் இருக்கு, 8,000 ரூபாய்க்கு ஒரு காம்போ ஆஃபர் இருக்கு, 11,000 ரூபாய்க்கு ஒண்ணு, 15,000 ரூபாய்க்கு ஒண்ணு, 16,000 ரூபாய்க்கு ஒண்ணு, 30,000 ரூபாய்க்கு ஒண்ணு. ஆட சாமிகளா, இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் காம்போ காம்போ ஆஃபரா நிறைய கொடுத்துருக்காங்க. சோ டைரக்டா வந்தா இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்களே வந்து நீ சொன்னது என்ன கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணி வாங்கிட்டு போலாம் ஜி. எங்க ஆளுங்கள்லாம் வந்து புடவையே கசிக்கி கிழிச்சு செக் பண்ணி வாங்குவாங்க. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் கரெக்டா வந்து செக் பண்ணி வாங்கிக்கலாமா? கண்டிப்பா. ஒண்ணுமே எல்லாமே பெர்ஃபெக்ட், எல்லாமே உங்க கஸ்டமருக்கு ஓபன் பண்ணி செக் பண்ணி தான் கொடுப்போம். ஆமா, நேர்ல வந்தாலும் சரி, நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் சிஓடி ஆப்ஷன் வந்தாலும் சரி, சிஓடி ஆப்ஷன் வந்து நம்ம வீட்டுல வந்து நாங்க வந்து கொடுக்கிறது கிடையாது. எஸ்டி கூரியர், ப்ரொபஷனல் கூரியர் வழியா அவங்க மூலமா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகுது. நீங்க பிளிப்கார்ட், அமேசான்ல எப்படி டைரக்டா கொண்டு டெலிவரி பண்றோம், அதே மாதிரி டேமேஜ் இல்லாம வீட்டுல வந்து பொறுப்பா வந்து கொடுக்க வேண்டியது எங்களோட கடமை. ஓகே, அது நாங்க பண்ணிரோம். நாங்க வீட்டுல வந்து திருச்சிக்கு, சென்னைக்குள்ள மட்டும் இல்ல திருச்சியில மட்டும் நாங்க மாட்டி கொடுத்துறோம். மத்த ஊருங்களை ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கீங்க, டிவி வந்து கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் நாங்க பண்ணிக்கிற முடியும். மாட்டி கொடுக்க எங்களால முடியவே முடியாது. சென்னையிலயும் திருச்சியில மட்டும் நீங்க பண்ணும் போது இன்கேஸ் எங்களுக்கு செட் ஆகல, இது ஏதோ ஒண்ணு சரியா வரல, கலர் கரெக்ஷன் நல்லா இல்ல, ஸ்மார்ட் டிவி ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன பண்றது? அது கம்ப்ளீட்டா நாங்களே வந்து பண்ணி கொடுத்துருவோம், நீங்களே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. 10 நாள் வரைக்கும் டிவியை நீங்க மாத்திக்க முடியும். உங்களுக்கு இன்கேஸ் இந்த டிவி எடுத்து போறீங்க, எட்டு ஒரு 10 டேஸ்ல எனக்கு ஓகே ஆகலன்னா இந்த டிவியை கொண்டு கொடுத்துட்டு 10 நாளைக்குள்ள வேற டிவி நீங்க எடுக்க முடியும். அந்த ஆப்ஷனே பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம், பீஸ் டு பீஸ் நீங்க வேற டிவி மாத்திக்கலாம். ஏ கிரேட்பா. ஆனா அந்த 10 நாள் வரைக்கும் நாங்க கை பிசிக்கலி எக்ஸாக்ட்டா பிசிக்கலி இது பண்ணி கூடாது, அதே சேம் பாக்ஸ்ல கொண்டு நீட்டா கொடுத்துருங்க, வேற டிவி நீங்க இது பண்ணிக்கோங்க, நாங்க கம்பெனிக்கு ரிட்டர்ன் அனுப்பிச்சிரோம். சூப்பர். ஏ நான் நம்ம ஆட்கள்ல சில பேர் வேணும்னே தண்ணி ஊத்திட்டு வேண்டாம் வந்து எடுத்துட்டு போன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அதனால இவங்களுக்கும் பாதிப்பு இல்லாம நமக்கும் பாதிப்பு இல்லாம 10 நாள் வரைக்கும் டைம் இருக்கு, வேணும்னா பீஸ் டு பீஸ் மாத்திக்கலாம். 1 இயர் வாரண்டி வேற இருக்கு. தாய்க்கும் சேய்க்கும் எந்த சேதாரம் இருக்கக்கூடாது, கவனம். தாய் சே யாருக்கும் எதுவும் சேதாரம் இருக்காது. இந்த 18,000 ரூபாய் காம்போ செம்ம சூப்பரா இருக்கு. இப்ப ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் கொடுக்க போறீங்க, ரிட்டர்ன் கிஃப்ட் இல்ல கிஃப்டா கொடுக்க போறீங்கன்னா செம்ம சூப்பரான காம்போ ஆஃபர். தெய்வமே எங்களுக்கு சொன்ன மாதிரி எங்க ஒரு சோறு தான் நான் கொடுத்துருக்கேன், ஒரு பானைக்கு ஒரு சோறு தான்.
இது இல்லாம கிட்டத்தட்ட 38 காம்போஸ் வந்து ட்ரிபிள் ஆர் என்டர்பிரைசஸ்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல தனியா ஒரு ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பேன். வேணுங்கறவங்க அதை சேவ் பண்ணி வச்சுட்டு எப்ப வேணுமோ அப்ப கூட வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா ஜி, இப்போ இந்த வீடியோ இப்ப எடுத்துக்கோமா, ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ பாக்குறாங்கன்னா அப்ப இந்த ஆஃபர் இருக்குமா? ஏதாவது லிட்டரலா வந்து ஏதாவது திங்ஸ் மாறி இருக்கலாம். ஓகே, 18,000 ஒரு ஆஃபர் இருக்கும். அன்னைக்கு மேபி இந்த பிராண்ட் இல்லாம வேற ஏதாவது பிராண்ட் மாறி இருக்கலாம், இல்ல இந்த டிவி இல்லாம வேற அன்னைக்கு மேபி அன்னைக்கு ரேட் ரொம்ப கம்மியா இருக்கனால வேற ஒரு 4K டிவி அப்கிரேட் ஆயிருக்கலாம். ஓகே, ஆக மொத்தம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரியா தான் கிடைக்குமே ஒழிய ரொம்ப லோவா இருக்கு. இது 6 வருஷமா நாங்க பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் எங்களோட ஸ்பெஷல். காம்போ கொடுத்து நல்லா அப்படி அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்காரு. எனக்கே போகும்போது எடுத்துட்டு போலாமான்னு கை பரபரப்பறாங்குது, ஆனா எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துட்டு சரி அப்புறமா வந்து ஆர்டர் பண்ணலான்ட்டு ஒரு முடிவு பண்ணி கிளம்ப போறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யார் எந்தெந்த இன்ட்ரெஸ்ட் டிவி வாங்கினீங்கன்றதோ கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துருங்க. நன்றி, தேங்க்யூ, வணக்கம், பாய்.